நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்ருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அதாவது என்னென்னா, ஒரு உமன், ஒரு பெண் தனக்கு சுயமாக சம்பாதித்த சொத்தோ இல்லை பூர்வீக வழியில் தமக்கு பாத்தியப்பட்ட சொத்தை அவர் எந்த ஒரு ஏற்பாடும் செய்து வைக்காமல் காலமாயிட்டா அந்த சொத்து யார் யாருக்கு போகும், குறிப்பாக கணவனுக்கு வருமா வராதா, என்ன ஏதுங்கிறத இந்த டாப்பிக்கில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. நீதி தலைத்து வாழ்க வையகம். நான் செந்தில்குமார், வழக்கறிஞர், கோவை. திருக்குறள் அதிகாரம் கடவுள் வாழ்த்து குறள் எண் 5, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ்ந்துரைத்தார் மாட்டு. இறைவனது மெய்மையை பொருத்தி புகழை விரும்பி எப்போதும் அன்பு செலுத்துவரிடத்து அறியாமையால் வருகிற நல்வினையும் தீவினையும் ஆகிய இரு வினைகளையும் சேர்வதில்லை. இந்த டாபிக் எல்லாரும் எங்கிட்ட அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயங்க. அதாவது எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ஆண் இறந்த பின்பு அந்த சொத்து யார் யாருக்கு போகும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு அளவுக்கு நாலேஜ் இருக்குது, யார் யாருக்கு என்ன போகுது. அதில் குறிப்பாக ஒரு பெண் காலமானால் அவளுக்கு சுயமாக சம்பாதிச்ச சொத்து ஏதேனும் இருந்திருந்தால், அல்லது இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது அவளுக்கு பூர்வீகமாக வந்த ஒரு வகையில் வந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி அவை எந்த ஒரு ஏற்பாடும் செய்து வைக்கல. ஏற்பாடுனா என்ன, அவைய யாராச்சுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் பாத்தியப்படுத்தி தராமல், அல்லது உயிர் ஏதும் எழுதி வைக்காமல் தன்னுடைய காலத்துக்கு பின்பு எனக்கு பாத்தியப்பட்ட சொத்தை இந்த சொத்து இன்னாருக்கு போகணும் அப்படிங்கிறத எதுவும் சொல்லாமல் அவர் காலமாயிட்டாங்கன்னா அந்த சொத்து யாருக்கு எப்படி போகும் அப்படிங்கிறத இதில் நாம் தெளிவுபட பார்ப்போங்க. முதல்ல ஒரு சொத்தாகப்பட்டது நம்ம இங்கே தனியாக பிரித்தும் பார்க்க வேண்டாம், சேர்த்தியும் பார்க்கக்கூடாதுங்க. அதாவது என்னடா குழப்பமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு சொத்துங்கிறது எந்த வகையில் வேணும்னா, தன்னுடைய சுய சம்பாதியத்தில் நான் சம்பாதிச்சு நானே கஷ்டப்பட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கிறேன், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்து வாங்கி வச்சுருக்கேன், இது ஒரு வகை. இன்னொன்று, என்னுடைய அப்பா எனக்கு முந்தைய இருக்கக்கூடியவங்க சம்பாரித்து அந்த சொத்தை என் பேரில் கொடுத்துட்டு போயிருக்காங்க, கிஃப்ட்டு, செட்டில்மெண்ட்டு, பார்ட்டிஷன் மூலிமா ஏதேனும் வகையில் எனக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியாக வந்திருக்கு அப்படின்னா இது ஒரு வகைங்க. இந்த ரெண்டு வகையை வச்சுங்க, இது இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி, இது செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ரெண்டு வகையில் வந்த ப்ராப்பர்ட்டியை சொல்லக்கூடியதை ஒரு மூணு செக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீ அமைச்சுக்கணும். இது எந்த ஆக்ட்லேன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து சக்ஷன் ஆக்ட் 1956ங்க, ஹிந்து சக்ஷன் ஆக்ட் 1956. இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறது இந்த சொத்தாகப்பட்டது எப்படி போகுதுங்கிறது ஹிந்துஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். இது தனி வந்து கிறிஸ்டின்ஸ்க்கு தனியாக இருக்குது, முஸ்லீம்ஸ்க்கு தனி இல்லாங்க. இதில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஹிந்து சக்ஷன் ஆக்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். அது வந்து தனியாக நான் இன்னொரு வீடியோவில் கிறிஸ்டினுக்கு எப்படி போகும், முஸ்லீம்ஸ்க்கு எப்படி போகும் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ எடுக்கிறேன். இது வந்து இன்றைக்கி சொல்கிறது ஹிந்துஸ்க்கு மட்டும். இந்த ஒரு மூணு செக்ஷன்ஸ், அதாவது என்னென்னா, செக்ஷன் 14, 15, 15 சப் கிளாஸ் 1, 2, இந்த ஒரு மூணு விஷயங்க, 14, 15 அதில் 1, 2 அதில் 1 வந்து குறிப்பாக சப் கிளாஸ் 2, இந்த ஒரு மூணு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா, இங்கே ஒரு உமனுடைய ப்ராப்பர்ட்டி அவளுக்கு காலத்துக்கு பின்பு எப்படி போகுன்னு நீங்கள் தெளிவுபட தெரிஞ்சுக்கலாம். செக்ஷன் 14 ஆஃப் ஹிந்து செக்ஷன் ஆக்ட், இந்த செக்ஷன் 14 டஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டிங்க. அதாவது இதில் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்காது. ஒரு நபருக்கு வந்து சுயமாக சம்பாதிச்சிருந்தாலோ, புரிய வகையில் பாத்தியப்பட்டிருந்தாலோ, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அடுத்து அவங்க இறப்புக்கு பின்பு எந்த ஒரு ஏற்பாடும் செய்து வைக்கலைன்னா யார் யாருக்கு போகணுங்கிறத ஜென்ரல் கிளாஸை செக்ஷன் 14 சொல்லியிருக்குங்க. அடுத்து 15 தான் ரொம்ப 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 முக்கியமானதுங்க. இல்லை, செக்ஷன் 15 பார்த்திங்கன்னா சப் கிளாஸ் 1 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குதுங்க. அதாவது செக்ஷன் 15 சப் கிளாஸ் 1, இதுதான் ஒரு சொத்தாகப்பட்டது அந்த அம்மா எந்த ஒரு ஏற்பாடும் செய்து வைக்காமல் போயிட்டா அந்த சொத்து யாருக்கு போகுங்கிறது தெளிவுபட இருக்குதுங்க. இதில் என்ன சொல்லுதுன்னா, அந்த அம்மா ஏற்பாடு பண்ணலைன்னா தன்னுடைய பிள்ளைகள், அதாவது வாரிசுகள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இரண்டு பேரும் வாரிசுகள்,
அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டிங்கிறது இங்கே ரெண்டு பேர்த்துக்குமே அந்த சொத்தில் வந்து பாத்தியங்கள் வந்து உள்ளது. அடுத்தது வந்து கணவன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர்த்துக்கு வந்துருங்க, தன்னுடைய பிள்ளைகள் மற்றும் கணவன். இவ மூணு பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மூணு பேர் யார், ஆண் பெண் குழந்தையாலும் சரி கணவன், இவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அந்த அம்மா எந்த ஒரு ஏற்பாடும் செய்து வைக்க போலின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு, அப்படி ஒருவேளை பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த கணவன் இருக்கார் இல்லைங்க, அந்த கணவனுடைய லீகல் ஹேர்ஸ் அடுத்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது யாருன்னா, அந்த கணவனுடைய லீகல் ஹேர்ஸ்க்கு போங்க. சரி, அப்படியும் பார்த்திங்கன்னா கணவனுடைய லீகல் ஹேர்ஸ்னு யாருமே இல்லை அப்படிங்கும்போது, அந்த சொத்தாகப்பட்டது யாருக்கு போகும்னா, அந்த இறந்த பெண்ணுடைய தந்தை மற்றும் தாய் அவிலுக்கு போகுங்க. அதாவது கணவனுடைய லீகல் ஹேர்ஸ் இல்லைன்னா தந்தை தாய், இவி வந்து மூணாவது விஷயம். நாலாவது, ஒருவேளை தந்தை தாய் அவிலுமே இல்லை, அவிலும் இறந்துட்டாங்க அப்படின்னா, அடுத்தது போகிறது லீகல் ஹேர்ஸ் ஆஃப் ஃபாதர். அதாவது என்னன்னா, அவர் அப்பாவுக்கு யாரில் சட்டப்பூர்வமான வாரிசுதாரர்களாக இருப்பாங்க, ஒன்று இந்த அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க யாராச்சும் இருப்பாங்க, அவிலுக்கு போகுங்க. அதான் லீகல் ஹேர்ஸ் ஆஃப் ஃபாதர். ஃபாதர்னா யார், அந்த இறந்த பெண்மணியுடைய அப்பாவுடைய லீகல் ஹேர்ஸ். சரி, அவிலும் யாருமே இல்லை, எல்லோரும் இறந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கடுத்து ப்ரிஃபரன்ஸாக போகிறது லீகல் ஹேர்ஸ் ஆஃப் மதர். மதருடைய சட்டப்பூர்வமான வாரிசுதாரர்கள் யாராக இருக்குது, இந்த அம்மா இருக்கும். இந்த அம்மா கடுத்தபடி யாராச்சும் வர்றாங்களா லீகல் ஹேர்ஸ்ன்னு பார்த்து அவிலுக்கு போங்க. இதுதான் செக்ஷன் 15 சப் கிளாஸ் 1 சொல்கிறது. ஒரு பெண்மணி இறந்துட்டா எந்த ஒரு ஏற்பாடும் செய்து வைக்கலாம், இதாங்க குழந்தைகள், கணவன், கணவனுடைய லீகல் ஹேர்ஸ், ஃபாதர் அண்ட் மதர், அடுத்தது லீகல் ஹேர்ஸ் ஆஃப் ஃபாதர், அடுத்தது லீகல் ஹேர்ஸ் ஆஃப் மதர். இதுதாங்க செக்ஷன் 15 சப் கிளாஸ் 1 சொல்கிறது. சரி, இதில் வந்து நிறையா பேர் என்ன ஒன்றை சொல்லாமல் இருக்கீங்க, கணவனுக்கு வந்து பாத்தியம் இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுல வந்து இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்னென்னா, இதுக்கு அடுத்து சப் கிளாஸ் 2லிங்க, செக்ஷன் 15 சப் கிளாஸ் 2ல தெளிவாக சொல்லுங்கள், ஒரு சொத்தாகப்பட்டது தன்னுடைய தந்தை வழியில், அதாவது தந்தையின் வழியில் அந்த சொத்து பாத்தியப்பட்டு வந்துருந்துச்சுன்னு வைங்க, கணவனுக்கு வரும். அதே மாதிரி லீகல் ஹேஸ் யார் இல்லை, அந்த அம்மாவுக்கு குழந்தைகள் யார் இல்லாத பட்சத்தில் அந்த சொத்து என்ன போகணும், திரும்பவும் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஃபாதர் மூலிமா வந்திருந்தால் அதே அப்பாவுக்கு போயிருங்க, இங்கே யாருக்கு இருக்காது. இதே தன்னுடைய கணவன் மூலிமா அந்த சொத்து வந்திருக்கு, இல்லை தன்னுடைய மாமனார் ஃபாதர் இல்லா மூலமாக வந்திருக்குன்னா தன்னுடைய அப்பாவுக்கு போகாதுங்க. அதுதான் சப் கிளாஸ் 15 சப் கிளாஸ் 2ல சொல்கிறது. அது வந்து கணவன், கணவன் வாரிசு அந்த மாதிரி போயிடும். இதுதாங்க செக்ஷன் 15ல ஒரே ஒரு விஷயம், இன்ஹெரிட்டன்ஸில் சொல்லக்கூடிய ஒரு டீவியேஷன் வர்றது. இந்த அம்மா சுயமாக சம்பாரிச்சா பிரச்சனை இல்லை, இன்ஹெரிட்டன்ஸ் அப்பா வழியில் வந்துருந்துச்சுன்னா கணவன் வழியில் இருக்கிறவங்களுக்கு போகாது, கணவன் வழியில் வந்திருந்தால் அப்பா வழியில் இருக்கிறவங்களுக்கு போகாது. இதுதான் சின்ன ஒரு டிஃப்ரென்ஷியேஷனாக இங்கே சப் கிளாஸ் 15 சப் கிளாஸ் 2ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்க. இதோட இன்டென்ஷன் பாருங்கள், தெளிவாக சட்டத்தை எவ்வளோ அருமையாக வகுத்திருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து சுயமாக சம்பாதிச்சாங்கன்னா அந்த சுய சம்பாத்தியம் எப்படி வந்திருக்கு, ஒரு பெண்ணுக்குங்கிறது அவளுடைய கணவன் வழியில் வந்திருக்கு, அந்த சுயமாக சம்பாரித்தது கணவன் வழியில் தான் வந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த சொத்து வந்து கணவன் வழிக்கு எல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம எப்படிங்க 15 சப் கிளாஸ் 1ல சொன்னோம் அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கும். இதே ஒரு வகையில் இன்ஹெரிட்டன்ஸ் பை ஃபாதர், அதாவது அவை அப்பா வகையில் அந்த சொத்து பாத்தியப்பட்டு வந்திருக்கு அப்படின்னா ஒரு சீதனமாக கொடுத்துருக்கலாம், இல்லை அந்த சொத்து வந்து அவி அப்பா வழியில் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒன்று தன்னுடைய பேரனாக இருக்குது, அந்த இறந்து போன அம்மாவுக்கு என்ன அது, அவளுடைய அப்பா வந்து இது வந்து அவளுக்கு அடுத்து வர்ற வாரிசு ஒரு பேரமாக இருக்க இந்த மாதிரி வந்திருக்கலாம். அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் அவளுக்கே திரும்ப போயிடும். இது ஒருவேளை யாரும் இல்லையதுங்கும்போது கணவன் வழியில் அந்த சொத்து போயிடும் போலங்க. அப்படி போகக்கூடாதுங்கிற காத்தா இந்த சப் கிளாஸ் 2 15 2ல ஒரு கிளாஸ் வைக்கிறாங்க. இதே கணவன் வழியில் வந்து சம்பாரிச்சுனீங்க, யாருமே இல்லாத பட்சத்தில் அப்பா வழிக்கு போயிடக்கூடாதுல, அதுக்காகத்தான் இந்த கிளாஸ் வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற, கணவனுக்கு எல்லா வகையிலும் சொத்தில் பாத்தியம் இருக்குதுங்க. இதில் ஒரு குறிப்பாக நான் மும்பை ஹைகோர்ட்டோடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணுறேங்க, அந்த ஃபேக்ட் மட்டும் என்னென்னு சொல்கிறேன். அதாவது இங்கே வந்து ஒரு மனைவி, முதல் மனைவி, அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறாருனா, கணவன் வந்து தனக்கு சுயமாக சம்பாத்தியத்தில் சம்பாரித்து அவி பேரில் ஒரு பத்திரம் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னுடைய மனைவியின் பேரில் ஒரு சம்பாத்தியத்தில் அவியிலே சுயமாக சம்பாரித்த மாதிரி ஒரு பத்திரம் பண்ணுறாங்க. இந்த அம்மா வந்து இறந்துடுறாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு. இந்த கணவன் என்ன பண்ணுறாரு, ஒரு இரண்டாம் திருமணம் செய்திருக்கிறார்.
இரண்டாம் மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கு. இப்போ இந்த முதல் மனைவி இறந்துட்டாங்க, தன்னுடைய தந்தையார் இறந்துட்டாங்க, தன்னுடைய இரண்டாம் மனைவி இறக்கக்கூடிய தன்னோட தாயார் அவையில் இறந்த பின்னாடி இந்த வாரிசு இருக்காங்களே இரண்டாம் மனைவியுடைய வாரிசுதாரர்கள். பையன் என்ன பண்ணுறான், தன்னுக்கு பெரியமா அதாவது தன்னுடைய தந்தையாரின் முதல் மனைவி இறக்கக்கூடிய பெரியமாவுடைய சொத்து எனக்கு தான் பாத்தியங்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து சுயமாக சம்பாரிச்சுதான் இருக்குது, ஆனால் சட்டத்தின் முன்பு தெளிவுபடுத்துகிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்குச்சுன்னா தன்னுடைய தந்தையார் ஈட்டிய பணத்தின் மூலமாக தான் வாங்குச்சு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. ப்ரூவ் பண்ணதுனால என்னது, இந்த ப்ராப்பர்ட்டி என்ன தான் நீங்கள் வந்து அந்த அம்மா பேரில் இருந்திருந்தாலுமே இவர் இரண்டாம் கல்யாணம் பண்ணிட்டார் அப்போ என்னாது அவருக்கு வந்து பிரேக்கேஜ் ஆயிடுச்சு, அந்த ப்ராப்பர்ட்டி முதல் மனைவியோட சொத்து வந்து வராது, அந்த அம்மா சுயமாக சம்பாரிச்சுன்னா அவள் அப்பா வழியில் போயிடும். அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாம் மனைவிக்கு எவ்வாறு வரும்னா அந்த சொத்தாகப்பட்டது அவர் சுய சம்பாத்தியத்தில் வாங்குது, இதில் பினாமி டிரான்சாக்ஷனாக வருது. அந்த முதல் மனைவிங்கிற பினாமியை வச்சுட்டு வாங்கி வச்சுருந்தாலும் இவர் சம்பாரித்த பணம்னால அந்த ஹைகோர்ட் ஆர்டர் கொடுக்குது தாராளமாக இரண்டாம் மனைவியுடைய வாரிசுதாரர்களுக்கு இந்த சொத்து பாத்தியப்பட்டது. இந்த ஃபேக்ட் மட்டும் தெரிஞ்சுங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் வேணால் ஒரு அகாடமிக் பர்பஸ் இருந்தால் படித்து பாருங்கள். அதனால் உமனுடைய சொத்து அவர் எந்த ஒரு ஏற்பாடும் செய்து வைக்காமல் போயிட்டால் தாராளமாக கணவனுக்கு வரும். நிறையா பேர் கணவனுக்கு வருமா வராதான்னு கேட்டுக்கிறீங்க, கண்டிப்பாக வருங்க கணவனுக்கும். வராத சில சூழல்கள் மட்டும் நான் முன்னாடி குறிப்பிட்டிருந்தேன், அது ஒரு திருமணம் செஞ்சு போயிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற சூழல்லாம் வராது. இந்த மாதிரி நீங்கள் கணவனுக்கு வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். நன்றி, வணக்கம்.